ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேனிஸ் பேக்கில் ஒரு பாவ் பாஜி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாக நார்த் இந்தியாவில் இது செய்வாங்க. அவங்க வந்து பார்த்திங்களா, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி இது தான் போடுவாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி நம்ம நாட்டுக்காயை சேர்த்து பண்ண போகிறேன். அது கூட இதுவும் போட்டிருக்கிறேன், பீன்ஸ் கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், கேரட் கொஞ்சம், பட்டாணி கொஞ்சம், பார்த்திங்களா, சுரக்காய் கொஞ்சம், பீர்க்கங்காய் கொஞ்சம், புடலங்காய் கொஞ்சம், இது எல்லாம் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் வேக வச்சு நம்ம மசால் பண்ணி இன்றைக்கி எனக்கு அந்த பவுபாஜி ப்ரெட்டு கிடைக்கல, நம்ம சாதா ப்ரெட்டு தான் இருக்குது. நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் நல்லா இந்த காயை வந்து வேக வச்சுட்டேன். உங்கள்கிட்ட காமிச்சிடலங்க, பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வேக வச்சு மசிச்சிட்டேன். இப்போ நம்ம வழக்கம் போல் கொஞ்சம் நெய் தான் போடணும். இதுக்கு வெண்ணெய், நெய் எது இருக்குதோ அது ரெண்டு போடுங்க, ரொம்ப சேராதவங்க தவிர்த்துருங்க. இப்போ நெய் ஒரு நான் 3 ஸ்பூன் ஊற்றி சோம்பு தாளித்து வெங்காயம், தக்காளி போட்டு தட்டின இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இது வதக்கின பின்னால் கொஞ்சம் காஞ்ச மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு போட்டு நம்ம மசி வச்ச இந்த காய்கறியும் போட்டு அந்த மசாலா, நமக்கு பண்ணுக்குள்ளே வைக்கிற மசாலாவை, வெஜிடபிள் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அழகாக நம்ம வெஜ் உள்ளே வைக்கிற அந்த வெஜ்ஜு மசாலா ரெடி ஆகிட்டு இருக்குது. ப்ரெட்டும் நான் ரெண்டு பக்கம் பட்டர் போட்டு ரெண்டு பக்கம் போட்டு லேசாக வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்மளோட வெஜிடபிள் பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்த் இந்தியா ஸ்டைல் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம காய்கறி பொட்டி செய்ய முடியுமான்னு யோசிச்சே இருக்க மாட்டோம். நான் ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்களா, அழகாக நம்ம நான் செஞ்ச மசால் பாவ் வெஜிடபிள் மசாலா இங்கே நம்ம இப்படி ப்ரெட்டில் வச்சு மூடி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் நல்லா கொஞ்சம் பட்டர் போட்டு ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இதுக்கு ஒரு அழகான காம்பினேஷன் என்னென்னா, செம்பருத்தி ஜூஸ். சிம்பிள், இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு கஷ்டமே நீங்கள் பட வேண்டாம். ஒரு 2 பூ நல்ல கொதிக்கிற தண்ணி, அடுப்பில் கொதிக்க வைக்கக்கூடாது. 1 டம்ளர் தண்ணிக்கு 2 பூவை இதில் நல்லா அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பிச்சு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி கலர் இறங்கிடும். லேசாக நாட்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு பெப்பர், அவ்வளோதான், நம்ம செம்பருத்தி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. செம்பருத்தி ஜூஸ் உங்களுக்கு தெரியும், இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ரெண்டாவது, ஹார்ட்டில் வர நம்ம பிளட் வெசல்ஸில் இருக்கிற அடைப்பை எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க டெய்லி 2 பூ பச்சையாக சாப்பிட்லாம், இல்லைனா செம்பருத்தி டீ மாதிரி சாப்பிட்லாம். நீங்களும் இந்த பாவ் பாஜியில் உங்களுக்கு தெரியும், அவங்க நார்த் இந்தியன்ஸாவது கேரட் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோ, நம்ம நாட்டுக்காய் அவ்வளோவும் போட்டிருக்கிறோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து வெனிஸ் ஃபேக்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.